திருச்சிற்றம்பலம். சொற்றுனை வேதியன் சோதி வனவன் ஒற்றுனை தீர்ந்தடி பொருந்த கைதொள கற்றுனை பூட்டியோர் கடலினுள் பாச்சினும் நற்றுணையாவது நமதேவாயவே. ஓம் திருச்சிற்றம்பலம். அன்பே உருவான திருப்பரம்பொருளின் பாதம் பணிந்து கொண்டு அன்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் உரிய அனைவருக்கும் இனிய காலை பொழுது வணக்கங்கள். இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான பொழுதாக இனிய நாளாக அமையட்டும் என இறை பிரார்த்தனை செய்து அன்பு நிறைவுடன் வாழ்த்துகின்றோம். தொடர்ந்து இன்றைய தினத்தை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். இன்று மங்களகரமான சுபகிருது வருடம் ஆடி மாதம் 25 நாள். ஆங்கிலத்திற்கு 2022 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 10 திகதி. இன்றைய தினத்திலே புதன்கிழமையாகிய இன்றைய தினத்தில் திதி நட்சத்திரம் என்பவற்றை பார்ப்போமானால், இன்று பிற்பகல் 12:45 வரை திரையோதசி திதியும் காணப்படுகின்றது. அதுபோல் 12:45 தொடர்ந்து சதுர்த்தசி திதி ஆரம்பமாகின்றது. நட்சத்திரமாக இன்று காலை 8:39 வரை பூராட நட்சத்திரமும் அதனைத் தொடர்ந்து உத்திராட நட்சத்திரமும் வருகின்றது. இன்றைய தினத்திலே சுபநேரம் என நாம் பார்ப்போமானால், காலையிலே 9:15 தொடக்கம் 10:15 வரை காணப்படுவதுடன், பகல் 1:45 தொடக்கம் 2:45 வரையும் சுபநேரம் காணப்படுகின்றது. தொடர்ந்து ராகு காலமானது 12 தொடக்கம் 1:30 வரை இருப்பதுடன், காலை 7:30 தொடக்கம் 9 வரை யமகண்டம் காணப்படுகின்றது. இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமத்திற்குரிய நட்சத்திரமாக மிருகசீர்ஷ நட்சத்திரம் காணப்படுவதனால், மிருகசீர்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று அவதானமாக இருப்பது சிறப்பானதாக அமையும். தொடர்ந்து இன்றைய தினத்திலே உங்கள் ஒவ்வொருவருடைய ராசிகளுக்கும் உரிய பலன்களை பார்க்கலாம். முதலாவதாக மேஷராசி. மேஷராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிக்குரிய தினமாக காணப்படுகின்றது. புகழ், கீர்த்தி, பெருமை, பாராட்டுதல் என்பன இன்று உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இருக்கின்றது. உத்தியோகஸ்தர்களுக்கு சிறப்பான நாளாகவும் மாணவர்களுக்கும் சிறப்பான நாளாகவும் காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே இறை வழிபாடாக சிவ வழிபாடு செய்வது மேலும் சிறப்பினை தரும். தொடர்ந்து ரிஷபராசி. ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான இன்பகரமான நாளாக காணப்படுகின்றது. உங்கள் இல்லங்களிலும் உங்கள் உறவினர் இல்லங்களிலும் மங்களகரமான நிகழ்வுகள் இடம்பெறக்கூடிய ஒரு ஏது நிலையும் காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே நீங்கள் இறை பிரார்த்தனையாக முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறப்புக்கு உரியது. தொடர்ந்து மிதுன ராசி. மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு நன்மையான நாளாக காணப்படுகின்றது. எந்தொரு விடயத்தை ஆரம்பித்தாலும் உங்கள் எண்ணம் போலவே நிறைவடைகின்ற ஒரு நாளாக, நன்மை பயக்குகின்ற நாளாக இன்றைய நாள் காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே நீங்கள் சிவனையும் அம்பாளையும் வழிபாடு செய்வது சிறப்பானதாக அமையும். தொடர்ந்து கடகராசி. கடகராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்கள் கருத்துக்களுக்கு எதிர்கருத்துக்களும் அல்லது அதற்கு ஒத்த நிலையும் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கின்றது. ஆகவே இன்றைய தினம் நீங்கள் மிகவும் அவதானமாக உங்கள் கருத்துக்களை பதிவு செய்வதுடன் உங்கள் செயல்களையும் நிதானமாக செய்வது சிறப்பானதாக அமையும். இன்றைய தினத்தில் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பை தரும்.
தொடர்ந்து சிம்ம ராசி. சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு யோகம் நிறைந்த சிறப்பு வாய்ந்த நாளாகும். நீங்கள் எதிர்பார்க்காத வகையிலே அதிர்ஷ்டம் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுகின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் துர்க்கை அம்பாள் வழிபாடு செய்வது சிறப்புக்கு உரியது. தொடர்ந்து கன்னிராசி. கன்னிராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய விடயங்களிலே வெற்றியும், அதுபோல் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் பொருட்கள் என்பன கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டினை செய்வது சிறப்பை தரும். தொடர்ந்து துளாராசி. துளாராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக காணப்படுகின்றது. உங்கள் தேக ஆரோக்கியம் இன்றைய தினம் சிறந்ததாக காணப்படுவதுடன் உத்தியோகஸ்தர்களுக்கும் மாணவர்களுக்கும் சிறப்பான நாளாகவே அமைந்திருக்கின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் இறை பிரார்த்தனையாக விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது சிறப்புக்கு உரியது. தொடர்ந்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மேன்மையான நாளாக காணப்படுகின்றது. நீங்கள் எதிர்பார்த்திருந்த விடயங்கள் அல்லது நடைமுறையிலே இருக்கக்கூடிய விடயங்கள் உங்களுக்கு சாத்தியமானதாக, உங்கள் எண்ணம் போல் மனம் போல் நிறைவடைகின்ற நாளாக இன்றைய நாள் காணப்படுகின்றது. இன்றைய தினத்தில் நீங்களும் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பை தரும். தொடர்ந்து தனுர்ராசி. தனுர்ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த சிந்தனைக்குரிய நாளாக இருக்கின்றது. புதிய புதிய சிந்தனைகள் உங்கள் மனதிலே தோன்றும். அந்த சிந்தனைகளை நீங்கள் நிலைநிறுத்தி அதன் ஊடாக நீங்கள் செயற்படுவதனை வைத்து பலவிதமான உயர்வு நிலை உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய தினத்தில் நீங்கள் தேவி வழிபாடு செய்வது சிறப்புக்கு உரியது. தொடர்ந்து மகர ராசி. மகர ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலே தேக நலனில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தினமாக இருக்கின்றது. தூர தேச பிரயாணங்களையும் இன்றைய தினம் நீங்கள் தவிர்த்து கொள்வது சிறப்பை தரும். இன்றைய தினம் நீங்கள் இறை பிரார்த்தனையாக உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பு. தொடர்ந்து கும்பராசி. கும்பராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் பெருமை மிக்க ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக காணப்படுகின்றது. இன்றைய தினம் நீங்கள் சிவ வழிபாடு செய்வது சிறப்பானதாக அமையும். தொடர்ந்து மீன ராசி. மீனராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். உங்கள் மனதிலே தெளிவான சிந்தனைகளும் ஏற்படும். இன்றைய தினத்திலே நீங்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய அனைத்து விடயங்களும் உங்களுடைய எண்ணம் போல் மனம் போல் நிறைவு பெறுகின்ற தினமாகவும் இருக்கின்றது. இன்றைய தினத்தில் நீங்களும் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது சிறப்புக்கு உரியதாக காணப்படுகின்றது. தொடர்ந்து இன்றைய தினம் உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான தினமாக அமைய வேண்டும் எனவும், இன்று நீங்கள் மனதிலே நினைத்திருக்கக்கூடிய அத்தனை விடயங்களும் உங்கள் மனம் போல் நிறைவடைய வேண்டும் எனவும் பிரார்த்தனை செய்து, அன்பே உருவான பரம்பனுடைய கிருபாகடாட்சம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என வேண்டி பிரார்த்தித்து நிறைவாக வாழ்த்தி மகிழ்கின்றோம். நன்றி, வணக்கம். இன்பமே சொல்க, எல்லோரும் வாழ்க.